உத்தரப்பிரதேசத்துல நீங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன கேஸையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த இந்து மனோபாவம் அந்த இந்து ஆணாதிக்க மனநிலை உங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இந்து மதத்தை சொல்வது எங்களுக்கு மதிக்க தெரியும் எங்க சட்டத்தை அமல்படுத்துகின்ற அரசு அதிகாரியாக உட்கார்ந்திருக்கிற மனோநிலைமையும் இந்து மனோநிலைமையாக இருக்கின்றது இந்த ஆணாதிக்க மனோநிலைமையாக இருக்கின்றது. If you have brought people here only to condemn Hindu religion, I'm walking out straight away. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இது இல்லை, இது எந்த இடத்துல இந்த தப்பு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பேசும்போது ஒரு இது பண்ணீங்க, குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க. பெண் என்பவள் அவ்வளவுதான் ஒரு பெண் குழந்தையோ ஒரு பெண் இவ்வளவு. ஹூஎவர் இட் இஸ் அந்த டிக்னிட்டி இஸ் இம்பார்ட்மெண்ட். அதில் இரண்டாவது, இப்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே பார்த்தீங்கன்னா யூபியில்ன்னு கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி. நேக்கு இப்போ ஒன்று கேட்கணும், இப்போது முந்தாநேத்தி கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு ஹைவேயில் ஹாஃப் நேக்கட் வண்டியிலேருந்து தூக்கி போட்டுட்டு திருப்பி வண்டியை விட்டே ஒரு மூணு வாட்டி அந்த பொண்ணு மேலே ஏற்றி ஷி வாஸ் ஃபவுண்ட் டெட். அதில் ஸோ வேறவர் இட் ஹேப்பன்ஸ், அது தவறு தான், பெண்ணுக்குரிய மரியாதை. இவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அப்படின்னுட்டு. சி இப்போ நீங்கள் புள்ளி விவரங்கள் படியே உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்குது. சி ரிப்போர்ட்டிங் அதான் நான் சொன்னேன், அதுதான் நான் சொல்ல வரேன். ரிப்போர்ட்டிங்ன்றது இருக்கு இல்லையா, இது விஷயம் வந்து தலித் சிறுமிகளும் வந்து அங்கே தாக்கப்படுகிறார்கள். நமக்கு இருக்கிற ரிப்போர்ட் என்ன? அடுத்தது இவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் அரபு நாடுகளை பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிலது அரபு நாடுகளில் நடந்தால் கூட இங்கே உட்காடுறாங்கல்ல ஸ்ட்ரைக்கு. அப்போ அரபு நாடை எதுக்குமே பார்க்கக்கூடாது. அதில் இப்போ தாலிபந்து பார்க்குறோம், அதை பற்றி ஏன் வாய் பேசுவோம், லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன்லி டு இந்தியா இவங்க சொல்கிற மாதிரி. இதில் ரெண்டுமே தப்பு, லாவும் தப்பு, சொசைட்டியும் தப்பு, ரெண்டு பேருமே ஒன்றா பயணிச்சாதான் இந்த மாதிரி சமூக அவலங்களை நிறுத்த முடியும். சரி, சொசைட்டி சார்ந்து என்ன தவறு நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சொசைட்டி ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், வக்ரோன் தெனோ பேப்பர் எடுத்து பாருங்க, 5 வயசு குழந்தைய ஒரு 40 வயசு இவர் ரேப் பண்ணா. ஏன் இப்போ கீழ்ப்பாக்கில் இங்கே சென்னையில் எடுத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சேலஞ்ச், ஃபிசிக்கலி சேலஞ்ச் சைல்டு, ஒன்று லிஃப்ட்டுக்காரன் வரவன் போகிறமே எல்லாருமே தான் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தைய. அப்புறம் ஊர்லேருந்து வந்த ஒரு சிஸ்டர், அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு தானே கண்டுபிடிச்சாங்க. அதில் வேறு அந்த கடைசியில் அவங்க என்னாச்சு, அந்த இது கேஸ் இழுத்துட்டு போய் முடிவுக்கு வராமல் அந்த ஃபேமிலி அப்படியே அப்புறம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்களே அவங்க சொந்த ஊருக்கு. ஸோ சட்டம் அகைன் நான் சொல்கிறேன், இவங்க சொல்கிற மாதிரி சட்டம் ஷுட் பி எ டிட்டரண்ட், இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கணும். அடுத்தது சமூகத்துலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயாவது நம்ம முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்க அப்படிங்கிறது இட் வாஸ் அன் இவெண்ட். இப்போ வந்து இட் இஸ் அ டெய்லி இவெண்ட். நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு குழந்தை இப்படி பண்ணுறாங்க, ஒரு பொண்ணுக்கு எங்கேயோ ஒரு குழம்பு நடக்கிறது, இட்ஸ் பிகம் ஸோ. அப்போ எங்கே தப்பு? நம்ம சமூகத்தின் வளர்ப்பு முறை சரியில்லை, சொசைட்டியில் அ லாட் ஆஃப் ராங் ஐகான்ஸ். இல்லை கலாச்சாரமே தவறுங்கிறீங்களா? நம்ம கலாச்சாரம் சி வி ஆர் ஃபர்கெட்டிங் சோ மெனி திங்ஸ், ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப், மெட்டீரியலிஸ்டிக்காக போயிட்டோம். இன்னொன்று, எல்லாருமே என்னை திட்டுவாங்க பெண்ணு உரிமை அப்படின்ட்டுல. இவங்க சொல்கிற மாதிரி அப்போலாம் சின்ன வயசில் என்ன ஒரு 9 மணிக்கு மேலே போகாத வெள்ளை அப்படின்னு சொன்னால் கேட்போம், ஏன் போகக்கூடாது, இது என்னுடைய சுதந்திரம்.
அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு வந்து நான் எப்படி வேணா போவேன், ஆனால் அங்கே இருக்கிற 100 ஆம்பளை ரோட்டில் இருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேர் 100 பேரும் யோகியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது என் தப்பு. Let us not look at an utopian society. அடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏன் அப்ப வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி போறது தான் தப்புங்கறீங்களா? There are all these factors help. இது ஒண்ணு தான் தப்பு. இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ரெண்டு இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு டெல். மதுரையில் 2012 ஐ திங்க் மிஸ்டர் ரசரங், ஹி வாஸ் எஸ்பி ஆஃப் மதுரை தட் டைம். அப்போது இதே மாதிரி பெத்த அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு, அகெயின் ஆல்கோஹால், நீங்கள் சொன்ன மாதிரி 5 அடிக்கு ஒரு டாஸ்மாக் ஷாப் வச்சா இதுதான் நடக்கும். டாஸ்மாக்ல அந்த அப்பா குடிச்சிட்டு அப்பொண்ணையும் அம்மாவையும் இல்ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். ஹி இஸ் ட்ரை டு மிஸ்பிஹேவ் வித் த டாட்டர். அப்போ அந்த அம்மா வந்து உத்தரப்பிரதேசத்துல நீங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன கேஸையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த இந்து மனோபாவம், அந்த இந்து ஆணாதிக்க மனநிலை உங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு மதிக்க தெரியும். குழந்தைகளுக்கு செய்யும் கொடுமைகளுக்கு தனி கோர்ட் வச்சு டைம் லிமிட், ஒரு எஸ்பி லெவல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்குது, தமிழ்நாட்டுல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அத வெயிட் பண்ணி நீதிமன்றம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும். இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மேடம்க்கு ரேப் கேஸ் இந்த டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்கணும், 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும், எஸ்பி லெவல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஏன்னா இதுல பிறழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, சும்மா இந்து மதத்தை கேலி பண்றதெல்லாம் சொல்றீங்களா? இல்ல இல்ல, எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன், எவ்ரிவேர் ஐம் டெல்லிங், இது சென்ட்ரல் சென்ட்ரல் இன்க்ளூடிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், வை ஆர் தி லாஸ் நாட் மேட் ஸ்ட்ரிக்ட் டைம் லிமிட், இதற்குள்ள இந்த பீரியடுக்குள்ள இத கொண்டு வரணும்மையாக, இப்படி வெளியிடுறதுக்குள்ள இந்த வேற எந்த நாட்டுல நான் பார்க்கல, ஏன் இழுத்துட்டு போறோம் அந்த வேற எந்த நாட்டுல இந்த பீரியட் அப்படி இழுத்துட்டு போறது தெரியல. உத்தரப்பிரதேசம் ஏனா நம்ம அதிகமா பாதிக்கப்படுறது அங்கதான், அதுவே வந்து இழுத்துட்டு போறதுனா பயந்துள்ள பத்திய விட்டுட்டு வைத்து வந்த சின்ன கொண்டு வரல. ஒரு நிமிஷம் நான் அவங்க உமானந்திட்டு பேசுறேன். 2011 ல அந்த நடந்த இன்சிடென்ட் இந்த வருஷம் 2019 ல அவர் அப்பீல் அது வரைக்கும் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல. வாட் இஸ் த டைம் கேப் அதுல? சோ எங்க தப்பு? நம்ம சட்டத்திலேயும் ஓட்டம் இருக்கு, அதை இந்த அரசும் ஹத்ராஸ்ல நடக்குது. சட்டம் மட்டும் காரணம் இல்ல, அந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற அரசு அதிகாரியாக உட்கார்ந்திருக்கிற மனோநிலைமையும் இந்து மனோநிலைமையாக இருக்கின்றது, இந்த ஆணாதிக்க மனோநிலைமையாக இருக்கின்றது. If you have brought people here only to condemn Hindu religion, I'm walking out straight away. If that is the case, நீங்க அமைதியா இருங்க. இல்ல இல்ல, நீங்க அமைதியா இருங்க. Not only Hindu religion, ma'am. Yes. Please wait. No, not only. I am sorry. Sugandhi, ma'am. இது Hindu religion ல மட்டும். They have all been attacking Hindu religion and your Hindu religion ல மட்டும் கிடையாது. பொதுவாவே பெண்கள் எல்லா மதத்திலையும் பாதிக்கப்படுறாங்க. நீங்க அதை பத்தி பேசுங்க. I am sorry.